அனைவருக்கும் வணக்கம். ஜீவமணி ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து பாவ மன்னிப்பு என்பது என்ன, இது உண்மையா? பலர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாவ மன்னிப்பு, ஒரு தவறு செய்துவதற்கு அதற்கான தண்டனை கிடைக்கும்போது அதிலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, நம்ம செய்த தவறை உணர்ந்து இனி நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னு எப்போ நம்ம முடிவெடுக்கிறோமோ அப்போவே நம்ம அதிலிருந்து விடுபட்டுறோம். நம்முடைய செயலை வந்து நல்ல செயலாக இருக்கணும், தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயலாக இருக்கணும். நம்ம இல்லை அறியாமல் இல்லை நம்ம தெரிஞ்சே கூட தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறுக்குண்டான கர்ம பலன் உண்டு. இந்த கர்ம பலன் அப்படிங்கிறது கூட நமக்கு துன்பமாக வருது. என்ன நம்ம தப்பு செஞ்சனோ தெரில, என்ன பாவம் பண்ணனோ தெரில, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா, இந்த கஷ்டத்தை அனுபவிப்பது என்பது கூட தண்டனையாக வழங்கப்படவில்லை. நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக இயற்கை கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் தான் இந்த துன்பம் கூட. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய செயல் சரியாக இருக்கணும். நம்ம தவறு பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம குற்ற உணர்ச்சி அடைகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சி தான் நம்முடைய எல்லா வகையான பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குது. குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காகத்தான் பாவம் மன்னிப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. கங்கையில் நீராடினால் செய்த பாவம் போகும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, நம்ம அந்த கில்ட்டிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி தான் அது. நம்ம அந்த கில்ட்டிலிருந்து விடுபட்டுட்டாலே நம்முடைய துன்பங்கள்லாம் நீங்கிடும். அப்போ கில்ட்டே தேவையில்லையா? ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணதுக்கு ஒரு கில்ட்டு வந்தால் அதுன்னு அடுத்து சரி பண்ணுவாங்க அப்படின்னா, செயலை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டால் மட்டுமே போதும். இப்படி பண்ணிட்டோமேன்னு கில்ட் ஆகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா முடிந்ததோடு போராடுவது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்குது. முடிந்ததோடு போராடுறது தான் நம்முடைய ஒட்டுமொத்த மனப்பிரச்சனைக்குமே காரணம். அதனால தான் இந்த குற்ற உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய கில்ட்டிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காகத்தான் பாவ மன்னிப்புன்னே ஒன்று வச்சுருக்காங்க. நம்முடைய இந்த ஞான புரிதல் பெற்றவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கங்கையில் நீராடியதற்கு சமம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முடிந்து போனதோடு நம்ம போராடுறதே கிடையாது. முடிந்து போனதோடு போராடாமல் இனி நாம் சரியான செயலை செய்தால் போதுங்கிற முடிவெடுத்துட்டா போதும். முடிந்து போனதோடு போராடுவது தான் கில்ட். அதனால் எவருக்கெல்லாம் இந்த புரிதல் ஏற்படுதோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கில்ட்டிலிருந்து விடுபட்டுருவாங்க. அவங்க செயல்லையும் நல்ல மாற்றத்தை அவங்க கொண்டு வந்துடலாம். அதனால தான் சொல்கிறேன், கங்கையில் நீராடுவதற்கு சமமானது தான் நம்முடைய புரிதல் கூட, இந்த ஞான புரிதல் கூட. நம்ம வந்து முடிந்ததோடு போராடுறதுங்கிறது பிரச்சனைன்னு சொன்னோம். அப்போ எப்படி தான் இருக்கணும்? ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம், நம்ம கூகுள் மேப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அது என்னங்க கூகுள் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு கூகுள் மேப்பில் போட்டு போகிறீங்க. அந்த கூகுள் மேப்பில் வழி காட்டுது, அது வந்து 5 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்பணும்னு சொல்லுது கூகுள் மேப்பில். நாம் என்ன பண்ணுறோம், 6 கிலோமீட்டர் போய் லெஃப்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. எந்த கூகுள் மேப்பும் நம்மளை திட்டாது. அறிவே இல்லையா, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வியா, இப்படி தான் செய்வியா சொல்லிட்டு எந்த கூகுள் மேப்பும் நம்ம திட்டாது. இப்போ நாம் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அடைய வேண்டிய இடத்துக்கு எப்படி போகணும்னு வழிகாட்டும். எப்போ இந்த நிலைக்கு நம்ம வருவோம் அப்படின்னா, இந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, முடிந்ததெல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கிட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம வந்துடுவோம். அடுத்து என்ன செய்யணும், இந்த சூழ்நிலைக்கு எது செய்தால் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அதுதான் சரியான செயல், அதுதான் சரியான பாதை கூட. முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொண்டு இதற்கு சரியான செயல் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை நோக்கி பயணிப்பதே சரியான வழிகாட்டி. இதுக்கு நமக்கு கில்ட் தேவையே இல்லை. இப்படி சரியான செயலை நோக்கி போக ஆரம்பிச்சுனாவே நம்ம பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த புரிதல் வந்து நமக்கு பாவ மன்னிப்பையும் வழங்கி நம்மை சரியாகவும் வழிநடத்துவதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கிறது. அந்த வகையில் இதை புரிதல் ஏற்பட்டவங்க எல்லாருமே எப்படி கூகுள் மேப் செயல்படுதோ அது மாதிரி வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு போகும்போது அவருடைய செயல்திறன் கூடும், நல்ல செயல் செய்வாங்க,
அதனால் வாழ்க்கையில் எல்லா அசுமையும் வெற்றி அடைவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.